அதுக்கேனா செஞ்சிரோம் காதலிக்கும் போது இருக்கிற வாழ்க்கை வேற கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை வேற 10 பேர் இருக்காங்கன்னா லேடிஸ் வந்து டெலிவரிக்காக ஜென்ஸ் எல்லாருமே வெளியில தான் இருக்கணும் இப்போ அவங்க வந்து ரூம்ல இருக்காங்க நான் வெளியில நிக்கிறேன் விண்டோ ஒரே ஒரு விண்டோ அவங்க உள்ள நின்று அழுதுகிட்டே இருக்காங்க எனக்கு பார்க்க உள்ள கண்ணெலாம் தண்ணி வருது ரெண்டு பேருக்குமே வந்து சேம் ஏஜ் தான் 22 அந்த லாஸ்ட்டு முடிகிற டைம் மேரேஜ் ஆச்சு ஒர்க் போக வேண்டாம் இன்னைக்கு லீவ் போட அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து இல்லை நான் போட காசு தேவையில்லை போயிட்டு வந்துடுறேன் சொல்லி போகிறேன்னு சொன்னாங்க நான் போவேனா போவேனு சொல்லி அவங்க நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட் ஓப்பன் போயிட்டாங்க வெளியில் சரி இவங்க உண்மையாகவே போயிட்டாங்க மட்டும் நான் உள்ளாட்டி உட்காந்து நல்லா அழுதுட்டேன் வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணி நான் போகல இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு சந்தோஷத்துல சிரிப்பும் வருது அழுகையும் வருது என்ன பண்றதுன்னே தெரியல முன்னாடி வந்து வெறும் மேரேஜ் ஆயிடுச்சு ஆனா நாங்க வந்து ஒரு சந்தோஷம் எல்லாம் பறந்தோம் இப்ப வந்து அது வந்து எங்க கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்கு ஆமா இப்ப எங்க கஷ்டத்தை வந்து பாதியா வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு ஆனா நான் வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போது இங்கிலீஷ்ல பண்ணல நான் உன லவ் பண்றேன் இதுதான் நான் சொன்ன மூணே வேர்ட் தான் சொன்னேன் இவன் தான் நம்ம வாழ்க்கைக்கு கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு அதனால தான் வந்து இப்போ உன் கையை பிடிச்சா இப்போ உன் கையை பிடிச்சிட்டே இருக்கேன் உங்கள் ஹாலிடேஸை ஜாலிடேஸாக மாற்ற ஜெய்சன் டூரிசம் இருக்கு ஜெய்சன் டூரிசம்க்கு கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க டர்னம் ஹோம்ஸ் எலை பீச் மெடோ ஃபார்ம் அண்ட் ரெசிடென்ஷியல் பிளாட் இன் கடலூர் இப்போ நீங்கள் ரொம்ப ஃபேம் ஆகிட்டு வந்துட்டு இருக்கீங்களா இது உங்கள் ஃபேமிலிக்கு தெரியுமா அவங்க ஏதாவது அவங்க சைட்ல இருந்து என் பொண்ணு ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்கா அப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டீங்களா இதெல்லாம் வேண்டாம்னு தான் சொல்றாங்க உங்கள் வீட்டில் வந்து வேண்டாம் பண்ணிக்கல எதுவுமே ஆமா ஏன்னா வந்து அந்த வில்லேஜ் சைடுன்றதுனால அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு இதாக தெரியுது ஏன் இதெல்லாம் தேவையில்லாம படித்தோம் வேலைக்கு போனோம் அந்த மாதிரி இருக்க வேண்டியதானே அந்த மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இப்போ உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன யூடியூப் தாண்டி சேனல் தாண்டி ஃபியூச்சர் பிளான்னா வந்து ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் எங்கள் நிஷித்தை வந்து நல்லபடியாக வளர்த்து அவனை மற்றபடி வேறு எதுவும் பெருசாக ஃபியூச்சர் பிளான் எதுவுமே இல்லை ஆமாம் நம்ம வந்து மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னமோ ட்ரீம் இருக்கும் ஆனால் மேரேஜ் ஆகினதுக்கு அப்புறமா தான் அந்த இதுக்கேற்ற மாதிரி கமிட்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எய்ம்லாம் மாறும் அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அப்புறம் அந்த யூடியூப் சேனல் வந்து லைஃப் லாங் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் அப்படின்னா அதை என்ன சொல்லுவீங்க இவங்க வந்து கன்சீவாக இருக்கும்போது டெலிவரி டைமில் டெலிவரியெலாம் கொஞ்சம் இஷ்யூ ஆகி எங்ககிட்ட ஏன் பர்சனலாக என்கிட்ட அப்போ தான் வந்து நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ்லாம் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்த டைமில் என்கிட்ட காசு இல்லை அப்போ வந்து அம்மாவும் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணாங்க அதுக்கு மேலே ரெடி பண்ண முடியாதனால இவங்க டெலிவரி அப்போ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்க முடியாமல் கவர்மெண்ட்டுக்கு போனோம் அவங்க வந்து நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பெயின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஆனால் அது நார்மல் டெலிவரி ஆகாமல் அவங்க ரொம்ப டைம் வெயிட் பண்ணி ஒரு 24 hours பக்கம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க அது வரைக்கும் ரொம்ப பெயின் அந்த இதெல்லாம் இது அனுபவிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணாங்க இதே வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் உடனே அவங்க ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுது நம்ம லவ் பண்ணும்போது ட்ரீமில் இருப்போம் அதாவது எல்லாமே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இருக்கும் ஒரு ட்ரீமில் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் மேரேஜுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த ஒரு லைஃப்னா என்ன அந்த ரியாலிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் ஒவ்வொரு விஷயமும் நம்மளாகவே பண்ணுவோம் எல்லாத்துக்குமே நம்ம தான் ரெடி பண்ணோம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படிங்குள்ள அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் காதலிக்கும் போது இருக்கிற வாழ்க்கை வேற கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை வேற நம்ம வந்து ஏன் பெரியவங்க வந்து செட்டில் ஆன பையனாக கொடுக்கணும் செட்டில் ஆகிட்டு மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ தான் வந்து இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அது கவர்மெண்ட் ஜிஹெச் இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னால் நம்ம வந்து கூடவே இருக்கலாம் ஆனால் கவர்மெண்ட் ஜிஹெச்சில் அப்படி கிடையாது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா லேடிஸ் வந்து டெலிவரிக்காக ஜென்ஸ் எல்லாருமே வெளியில் தான் இருக்கணும் இப்போ அவங்க வந்து ரூமில் இருக்காங்க நான் வெளியில் நிற்கிறேன் விண்டோ ஒரே ஒரு விண்டோ அவங்க உள்ள நின்று அழுதுகிட்டே இருக்காங்க எனக்கு பார்க்க உள்ள கண்ணெலாம் தண்ணி வருது ஒரு பக்கம் இவங்க கஷ்டப்படுறதும் ஒரு பக்கம் நம்மகிட்ட காசு இருந்தால் வேற மாதிரி பார்த்துருக்கலாமே அப்படின்னு அப்போ தான் வந்து அந்த ஒரு பெயினான ஒரு மூமெண்ட் வந்துச்சு அது வந்து ஒரு பர்சனல் எப்படி சொல்கிறதுனா எமோஷ்னலாகவும் இருந்துச்சு நம்ம இந்த மாதிரி செட்டில் ஆகாமல் அந்த அப்போ வந்து நான் வந்து ஒரு என்னோடய ஏஜுக்கு விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன் ஏன்னா வந்து விளையாட்டுத்தனமாக வந்து இருந்ததுனால தான் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு இப்போ அப்படியே அந்த இது மட்டும் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் எப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு எந்த ஏஜில் ஆனது ரெண்டு பேருக்குமே வந்து சேம் ஏஜ் தான் 22 அந்த லாஸ்ட்டு முடிகிற டைமில் மேரேஜ் ஆச்சு எங்கள் மேரேஜுமே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஆகலை ஜஸ்ட் சிம்பிளாக பெருசாக நாங்கள் என்னென்னமோ ட்ரீம் இருக்கும் எல்லாருக்கும் மேரேஜ்னா ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் சிம்பிளாக நடந்துச்சு உங்களுக்கு வந்து அதனால் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம்
லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் அப்படின்னா எனக்கு. நாங்கள் வந்து ஒர்க் போயிட்டு இருந்தப்போ நான் ஒரு நாள் லீவ் போட்டேன். இவங்க வந்து முன்னாடி நாள் மொபைல் நல்லா யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஓட்டி வேற பார்த்துட்டு வந்துருந்தாங்க. ஒர்க் போக வேண்டாம், இன்றைக்கி லீவ் போடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து இல்லை நான் போகிறேன், எப்படி காசு தேவையில்லை, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போகிறேன்னு சொன்னாங்க. நான் போவேனா போவேணான்னு சொல்லி அவங்க நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாங்க வெளியில். சரி, இவங்க உண்மையாகவே போயிட்டாங்கன்னு மட்டும் நான் உள்ளாட்டி உட்காந்து நல்லா அழுதுட்டேன். வந்து டோர் ஓப்பன் பண்ணி நான் போகல, இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சந்தோஷத்தில் சிரிப்பும் வருது, அழகையும் வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்காக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நிஜமாகவே க்யூட்டு தாங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட ரொம்ப அழகாக எமோஷனலாக நம்ம சின்ன விஷயமா நினைப்போம், ஆனால் அதில் அந்த சந்தோஷம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால நான் நிறைய பண்ணுவேன். இப்போ வந்து விவசாயமும் பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பி இங்கிலீஷ் நிஷித் வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு? ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். முன்னாடியே வந்து வெறும் மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் நாங்கள் வந்து ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருந்தோம். இப்போ வந்து அதை வந்து எங்கள் கஷ்டத்தை ஆமாம், இப்போ எங்கள் கஷ்டத்தை வந்து பாதியாம அப்படின்ற அளவுக்கு இருக்கு. எங்கள் கஷ்டத்தை பாதியாம குறைச்சிட்டான் அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைங்களோட அந்த சிரிப்பு அவனோட அந்த இது எல்லாமே வந்து ரொம்ப எங்களுக்கு என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க முகத்துல நான் சிரிப்பை பாக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் இருக்கிற டைம் சிரிப்பாங்க, நான் இல்ல அப்ப ஏன்னா நான் வந்து வேற ஷிஃப்ட் போயிடுவேன், இவங்க வேற ஷிஃப்ட் இருப்பாங்க, அப்ப ஃபீல் பண்ணுவாங்க, அழுவாங்க. இப்ப ஆனா அந்த மாதிரி கிடையாது, பேபி இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்காங்க. நீங்க இப்ப அக்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், ஆனா ப்ரப்போசல்ல வந்துட்டு ஒரு சின்ன இங்கிலீஷ் வேர்ட் கூட இருக்கக்கூடாது. சின்ன இங்கிலீஷ் வேர்டு கூட இருக்கிறது லவ் அப்படின்றது ஒரு இங்கிலீஷ் வேர்ட் தான். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு வேர்டுமே இருக்கக்கூடாது, அப்படி ப்ரப்போஸ் பண்ணணும். ஆனால் நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது இங்கிலீஷில் பண்ணல, நான் உன்னை லவ் பண்ணுறேன் இதுதான் நான் சொன்ன மூணே வேர்டு தான் சொன்னேன். அதுலேயே அந்த லவ்ன்றதை மட்டும் காலில் மாத்திட்டாலே நான் ஃபர்ஸ்ட்டு பண்ணேன். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஒன் மினிட்க்கு ப்ரப்போஸ் பண்ணும், அந்த ஒன் மினிட் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க சொல்லலாம். அதாவது நான் அந்த ஒன் மினிட் ஃபுல்லாவே ப்ரப்போஸ் பண்ணி முடிக்கணும், ஆனா அதுல ஒரு இங்கிலீஷ் வேர்ட் கூட இருக்கக்கூடாது. நீ வந்து என்னோட வாழ்க்கையில இல்லைன்னா கண்டிப்பா இன்னொரு பொண்ணு வந்திருப்பாங்க, ஆனா உன்னோட அளவுக்கு சந்தோஷமா இருந்திருப்பாங்களா, என்ன பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு எனக்கு தெரியல. கண்டிப்பா நீ இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு சந்தோஷமாவும் ஒரு நிம்மதியாக இருந்திருக்க மாட்டேன். அதை தான் உண்மையாக சொல்லணும். ஏன்னா வந்து உன்னை பார்க்கும்போதே வந்து எனக்கு அந்த ஒரு உணர்வு வந்துச்சு, உள்ள தோணுச்சு இவதான் நம்ம லைஃப் கரெக்டாக இருப்பா அப்படின்ற மாதிரி. இல்லை லைஃப்ன்ற சாரி லைஃப்ன்றது தான் இவதான் நம்ம வாழ்க்கைக்கு கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு. அதனால தான் வந்து இப்போ உன் கையை பிடிச்சிதான் இப்போ உன் கையை பிடிச்சிட்டே இருக்கேன். சார் வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே இருப்பேன், விட மாட்டேன். என்ன தான் வந்து காலங்கள் மாறினாலும் நம்ம காதல் எப்பவும் மாறாது. நான் சொல்கிறது வந்து இப்போ இந்த வார்த்தைகள் இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் என் வாயிலேருந்து வரல, என் மனசுலேருந்து வருது. நான் வந்து மனப்பூர்வமாக சாகிற வரைக்கும் உன்னை இப்படியே வந்து காதலிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சூப்பர். பட் வந்து மூணு வார்த்தைகள் சாரி லைஃப், திருப்பி ஒரு லைஃப் சொல்லியிருக்கீங்க. உன்னை விட என்ன சந்தோஷமாக யாராலையுமே பார்த்துக்க முடியாது. நீ கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீ கூட இப்படியே நீ சந்தோஷமாக இருக்கணும், என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். உன்னோட கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். நிஷித்த நீங்க கையில வாங்கும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா வந்து அவங்க டெலிவரி அப்போ நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணதா சொன்னீங்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த இது வந்து எனக்கு இப்ப ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது. சூர்யா சார் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், கையில் 10 காசு இல்லை, இந்த நிமிஷம் நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்கிட்ட சுத்தமாக இப்போ காசு இல்லை, ஒரு எப்படி சொல்கிறதுனா சுத்தமாக காசு இல்லை. யாராவது ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ பார்க்க வந்தால் அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஜூஸோ இல்லை இந்த டீ அந்த அளவுக்கு கூட வாங்கி கொடுக்குற அளவுக்கு கூட என்கிட்ட காசுலாம் நான் அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்தேன். அந்த வீடியோவை வந்து அந்த வீடியோ சேனலில் போட்டிருக்கேன், அதில் பார்த்தாலே என்னோடய ஃபேஸு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ வந்து இவங்க வந்து மயக்கமாக இருந்தாங்க, ஒரு டாக்டர் தான் பேபி எடுத்துகிட்டு வந்தாங்க.
அதை வந்து ஃபஸ்ட்டு அம்மா தான் வாங்கினாங்க. நான் டக்குனு ஓடி போய் அந்த டாக்டர் கையை பிடிச்சி தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னா, அவங்க வந்து ஏ என்னப்பா என்னப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ வந்து அந்த டாக்டர் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு அது ஒரு புதுசாக இருந்துச்சு அந்த ஃபீல். என்னோடய வயசுக்கும் நான் அனுபவித்த அந்த சந்தோஷத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏன்னா என்னோடய அந்த விளையாட்டு பருவத்தில் அந்த சந்தோஷம் ரொம்ப புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததும் எனக்கு நல்லா ஃபீலாக இருந்துச்சு. அது அது ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு. ஏன்னா எந்த வயசில் அப்பா வேணாலும் அந்த சந்தோஷம் மட்டும் மாறாது. வயசு வேணால் டிஃபராக இருக்கலாம், அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் ஒன்று தான். உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த டைம்? எனக்கு வந்து அந்த பெயின் தான் ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த பெயின் எல்லாமே போயிடுச்சு. நார்மல் டெலிவரி பெயினும் அனுபவிச்சு அந்த சிசேரியன் பண்ண அந்த இதுவுமே இருந்துச்சு. பக்கத்தில் வந்து உங்கள் அம்மா அவங்க மட்டும்தான் இருந்தாங்க, வேறு யாரையும் உள்ளெல்லாம் விடலை, அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. நிஷித், எங்கள் பேருக்கான அர்த்தம் என்ன? அர்த்தம் பார்த்து பேர் வைக்கலை. வைக்கும்போது ஜஸ்ட்டு பார்த்தோடனே யூனிக்காக லைக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த பேர் இவனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஃப்யூச்சரை யோசித்து சரி ஓகே யூனிக்காக இருக்கட்டும்னு சொல்லி தான் வச்சோம். பெருசாக நாங்கள் அதுவும் இந்த ஜாதக முறையில் பார்த்தோம்னா வேற ஒரு லெட்டர் சொன்னாங்க, ஆனால் நாங்கள் அந்த மாதிரி வைக்கல. இது நல்லா இருந்துச்சுன்னு வச்சோம் அவ்வளோதான். மற்றபடி வேற அர்த்தம் எதுவுமே தெரிஞ்சு வைக்கல. யார் செலக்ட் பண்ணாங்க நீ? இல்லை, கூகுளில் வந்து பார்த்துட்டு லைனாக சொல்லிட்டே வந்தாங்க. இதை சொல்லும்போது எல்லாருமே போது போது நிறுத்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. இப்போ இன்னொரு டாஸ்க்கு, நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்பேன். அந்த க்வெஸ்சனுக்கு 7 seconds 3 answers பண்ணணும். ஃபர்ஸ்ட்னா உங்ககிட்ட கேர்ள்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய 3 மேக்கப் ஐட்டம்ஸ் 7 seconds சொல்லணும். ஐப்ரோ, லிப்ஸ்டிக், லிப் பாம். அவுட். ஏனா ஐப்ரோ கிடையாது ப்ரோ. ஐப்ரோ நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. ஐப்ரோ பென்சில் இல்ல. ஏனா வந்து இவங்க அந்த அளவுக்கு மேக்கப் ஐட்டம்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் வாங்கி கொடுத்தது கிடையாது. ஏனா இவங்க பெருசா இவங்க நாங்க கெட் ரெடி வித் மீ எங்க சேனல்ல போட்டுருப்போம். அதுல வந்து ஜஸ்ட் ஒரு 5 seconds இவங்களோட அந்த மேக்கப்பே முடிஞ்சிருக்கும். 5 seconds 10 seconds நினைக்கிறேன். சிம்பிளா முடிஞ்சிருக்கும். அது கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் வாங்கி கொடுத்தது இல்லை, அதனால எனக்கு தெரியாது. பொண்ணுங்க பேரு 3 சொல்லணும். 1 இல்லை, இந்துமதி, இந்துமதி, இந்துமதி. இப்படிலாம் எஸ்கேப் ஆகக்கூடாது. 3 பொண்ணுங்க பேரு சொல்லணும். பிரியா, காவியா, நந்தினி, ஷாலினி. இப்ப அக்கா கிட்ட பிடிச்ச 3 விஷயம். பிடிச்சதுன்னா எனக்காக எதை வேணா செய்வாங்க. என நான் எது பண்ணாலும் தப்பாகவே இருந்தாலும் என்னை திட்ட மாட்டாங்க. அப்புறம் வந்து என்னை கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. எல்லோ கலர் ஃப்ரூட் நேம் 3. ஆரஞ்சு, லெமன், இல்லை தப்பு. அப்போ வந்து இந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து இப்போ தான் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இருந்த யூனிஃபார்ம் வந்து எப்படின்னா ஒரு லைட்டு ப்ரௌன் மாதிரி இருக்கும், லைட் ப்ரௌன் ஷர்ட்டு, கீழே வந்து டார்க்கு ரெட் மாதிரி இருக்கும் அந்த பேண்ட் வந்து அந்த யூனிஃபார்ம் தான். நாங்கள் 2017 வந்து நான் அந்த யூனிஃபார்மில் தான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணேன். இவங்களும் அந்த காஸ்டியூம்லாம் இருந்தாங்க. அப்போ வந்து அது அந்த இதை நான் வந்து ஒரு மெமரிஸாக வச்சுக்கணும். நம்ம 96 ஜி சதிபி சார் எடுத்து வச்சிருப்பாரு. அது வந்து எனக்கு மைண்டுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா 2017 ஸ்கூல் முடித்தோம். 2021 வந்து எங்கள் லவ்வர்ஸ் டே அந்த ஆனிவர்சரி வரும்போது அதை கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் போயிட்டு கடையில் அந்த யூனிஃபார்ம் தேடி கேட்குறேன். அப்போ வந்து கவர்மெண்ட்டில் மாற்றிட்டாங்க, கிடைக்கல. நான் வந்து சென்னையில் பூந்தமல்லியில் தேடினேன், காஞ்சிபுரத்தில் தேடினேன், இங்கெங்கே கோயம்பேடு, தாம்பரம், இது எல்லா இடத்துலையும் தேடினா எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியாக எங்கள் வில்லேஜ் சைடில் ஒரே ஒரு பழைய ஒரு ட்ரெஸ் ஷாப்பில் மட்டும் இருந்துச்சு. அதை வந்து கண்டுபிடிச்சி இவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் அது வந்து வெறும் கடையில் வைக்கும்போது துணியாக வைக்கணும் அப்படி கொடுக்கல, இவங்க அளவுக்கு தச்சு டைலரிங்கிட்ட கொடுத்து தச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்ததும் அதுவும் அப்போ வந்து அந்த யூனிஃபார்ம் எனக்கும் எடுத்திருந்தேன். எனக்கு எடுத்து நான் தச்சு அதை போட்டுட்டு இவங்களுக்கு எடுத்து போய் கொடுத்தேன். அப்போ வந்து லவ்வர்ஸ் டேக்கு கொடுக்கும்போது இவங்களுக்கு அதுவும் நான் ப்ரொப்போஸ் பண்ண அதே டே
அதே காஸ்டியூம் இவங்களுக்கும் வச்சுருந்தோம். அது ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுதான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க. நைஸ் நைஸ் நைஸ். புளி சேர்க்காம செய்யக்கூடிய டிஷ்ஷு மூணு. உருளைக்கிழங்கு பொரியல், தயிர் சாதம், தக்காளி சாதம். இல்ல நீங்க இப்ப எதுக்கு சிரிச்சீங்க? சமைப்பாங்களா? இல்ல சமைப்பாங்க, சொல்லுவாங்களான்னு எதிர்பார்க்கல. அண்ணாவோட ஃபேவரட் பிளேஸ் மூணு. கங்கை கொண்ட சோழபுரம், பீச், தியேட்டர். என்னன்னா லவ்வர்ஸ், அதாவது கப்புள்ஸ் வந்து அந்த கோயிலுக்கு போனா பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ஆனா அது வந்து நாங்க சேர்ந்துட்டோம், நம்பிக்கை இல்லை, நாங்க சேர்ந்துட்டோம். ஆனா எங்க கூட வந்து காலேஜ் டைம்ல லவ் பண்ணா எங்க கூட ஒரு ரெண்டு கப்புள்ஸ் எங்க கூட ஜோடியா வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க, அந்த ரெண்டு ஜோடியுமே பிரிஞ்சுட்டாங்க. ஆனா நாங்க வந்து ஒன்னு சேர்ந்துட்டோம். அந்த கோயில் ஐதீகத்து அப்ப நாங்க ஆனா அது எங்களுக்கு பயம் இருந்துச்சு, என்னடா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க, நமக்கு அப்படி ஆயிடுமோ அப்படின்ட்டு. ஆனா அதை சேர்ந்துட்டோம். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? மணி ரிலேட்டடா அப்படி சொல்றதுன்னா, ரொம்ப அந்த யூடியூப் சேலரிலாம் வர்றதுக்கு முன்னாடி இதை வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னா, நல்ல ஞாபகம் இருக்குது. மானிட்டைசேஷன் எனபிள் ஆனதும் நம்ம அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து என்கிட்ட இந்தியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு. அது வந்து நான் அந்த நிறைய பொருள் வந்து இஎம்ஐயில் எடுத்து அந்த அக்கௌண்ட்டில் பெனால்ட்டிலாம் நிறையா விழுந்து, நான் அமௌண்ட் போட்டாலே அது ஏதாவது சார்ஜஸ் லேட் சார்ஜஸ் பிடிச்சிட்டே இருப்பாங்க. நான் யூடியூப்புக்கு செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட அப்போ சுத்தமாக காசு இல்லை, நான் கூகுள் ஆட்ஸ்என்ஸில் அக்கௌண்ட் ஆட் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் நான் எடுக்க முடியும். அப்போ வந்து நான் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு 1000 ரூபா கடன் வாங்கிட்டு, என்கிட்ட காசு இல்லை, கடன் வாங்கிட்டு நான் பேங்க்குக்கு போகிறேன். நான் இந்தியன் பேங்க்கில் 1000 ரூபா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். நான் ஸ்டேட் பேங்க்கில் போயிட்டு கேட்குறேன், 1500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. திரும்ப வீட்டுக்கு வந்து அடுத்து ஒரு 1 ஹவரில் இன்னொரு 500 ரூபா ரெடி பண்ணி, அப்புறம் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, அப்புறம் தான் நான் அமௌண்ட்டே எடுத்தேன். அது வரைக்கும் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த அமௌண்ட் ரிலேட்டடாக. ஏன்னா ஃபேமிலியும் ரன் பண்ணணும், இவங்களையும் பார்த்து, அந்த டைமில் தான் இவங்களும் கன்சீவாக இருந்தாங்க, இவங்களையும் பார்த்துக்கணும், மெடிக்கல் செக்கப், இவங்களுக்கு ஏதாவது அந்த ஃப்ரூட் அந்த மாதிரி வாங்கி கொடுக்குற ஐட்டம் இதெல்லாம் வந்து செலவு பண்ணுறது இல்லாமல் நான் வந்து வீடியோஸுக்கு தனியாக செலவு பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் வந்து இதை விட்டுறக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் ரெகுலராக வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது புதுசு புதுசாக நிறுத்தாமல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் இவ்வளோ சக்ஸஸ் வந்தது. சூப்பர் சூப்பர். இன்னும் வந்து சேனல் வந்து மென்மேலும் வளரும், 1 மில்லியன் 10 மில்லியனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி ஃபாக்ஸ் சார்பாக என்னுடைய சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மக்களுக்கும் நன்றி.